ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் இது உங்கள் பெஸ்ட் டே ஃபோர்டின் அகாடமி இன்றைக்கி நம்ம தீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வு ஒன்று தான் பார்க்க போகிறோம் இதில் எடுக்கப்பட்ட கொஸ்டினெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் நீம்புக்கு ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் மொத்த வினாக்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஐம்பது இது வரைக்கும் நம்ம சேனலில் பிறந்தெலாம் பார்க்குறதாங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படி இருக்கீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஷ்யின் பார்க்கலாம் கொஸ்டின் ஒன் சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாரதியார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டூ பின் வருவனவற்றில் பாரதியார் நடத்திய இதழ் எது பின் வருவனவற்றில் பாரதியார் நடத்திய இதழ் எது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாம் எதாவது கேட்டிருக்காங்க இந்தியா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாரதியார் நடத்திய இதழ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா இது மட்டும் இல்லை விஜயா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பாரதியார் நடத்திய இதழ்தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் த்ரீ நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது இது ஒரு ஆன்சர் தொல்காப்பியம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் இளங்குமரனார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தீங்கன்னா ரா இலங்கு மரணார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபைவ் இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ரா இளங்குமரணார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இலக்கண வரலாறு என்னும் நூலின் ஆசிரியர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமரணார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை இதோட ஆன்சர் உ உ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உ உ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செவன் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது இந்த கொஷின் பாருங்கள் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது இதோடய ஆன்சர் தலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தலை நெக்ஸ்ட்டு கொஷின் எயிட் வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது இந்த கொஷின் பாருங்க இதுவும் எக்ஸாம்ல கேட்டுக்காங்க வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் இது ஒரு ஆன்சர் மார்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வள்ளின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்பு நெக்ஸ்ட்டு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை பார்த்தீங்கன்னா இட் இன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் இதழும் மேல்வாய் அல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்கிறார் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் யாரை புகழ்கிறார் ஆன்சர் பாரதியார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெல் பின் வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடு பின் வருவனவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க அதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன் பண்ணுங்க என்னென்னு புளி பரல் சிங்கம் குருளை யானை கன்று அல்லது இவற்றில் எதுவும் இல்லை இதில் எது தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொடுத்தது எல்லாமே கரெக்டானது அதாவது இதெல்லாமே வந்து புள்ளி அதோடய குட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா பரல்னு சொல்லுவாங்க சிங்கம் வந்து குருளை யானை வந்து கன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுவார் யார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை எக்ஸாமில் கேட்குறாங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுவார் யார் ஆன்சர் வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபோர்டீன் முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன இதோட ஆன்சர் மேகம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு முகில் என்ற சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபிஃப்டீன் பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் திருவள்ளுவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பெருநாவலர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சிக்ஸ்டீன் ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்றான நீலகேசி டேஷ் சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கண்ணா நீலகேசி எந்த சமய கருத்துக்களை விளக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் சமண சமயம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்றான நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செவன்டீன் தேசிய விநாயகனார் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டுகள் டேஸ் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கவிமணி தேசிய விநாயகனார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் எயிட்டீன் டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கொஸ்டின் பார்த்தா என்ன எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் இதோட ஆன்சர் தொண்ணூறு நிமிடங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நைன்டீன் என் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர் இதோட ஆன்சர் சுஜாதா ஆப்ஷன் பி தான் கரெக்டு என் இனிய எந்திரா என்ற நூலை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா சுஜாதா இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி பின் வருணவற்றில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் இந்த விஷயம் கொஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல யார் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஆலங்குடி சோமு ஆப்ஷன் தான் கரெக்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி ஒன் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டுருக்காங்க இதோட ஆன்சர் திருவிக்கா ஆப்ஷன் டி தான் கரெக்டு தமிழ் தண்டல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி டூ குமரகுருபரர் இயற்றிய நூல் எது குமரகுர்பரர் இயற்றிய நூல் எது ஒரு ஆன்சர் கந்தர் கழிவன்பா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு குமரகுர்பர இயற்றிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கழிவன்பா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதோட ஆன்சர் பாரதியார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இப்படி அழைச்சவர் யார்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர் பாரதிதாசனின் மாணவர் டாஸ் இந்த கொஸ்டின் பார்த்து என்னக்கிறானு எக்ஸாம்பிளில் கேட்கலாம் பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் வாணிதாசன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பாரதிதாசனின் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்னக்கிறானு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் நெடுவானம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வாணிதாசன் இயற்றிய நூல்களில் பொருந்தாத நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுவானம் இப்போ பாருங்கள் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து வாணிதாசன் இயற்றிய நூல் தான் அது பார்த்தீங்கன்னா தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் இது எல்லாமே வந்து வாணிதாசன் இயற்றிய நூல் தான் இது மட்டும் இல்லாமல் தொடுவானம் இதுவும் வந்து வாணிதாசன் இயற்றிய நூல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி சிக்ஸ் அறத்துப்பால் டேஸ் இயல்களை கொண்டது அறத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் நான்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அறத்துப்பால் நான்கு இயல்களை கொண்டது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டுவெண்ட்டி செவன் நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சரக்கங்களை கொண்டது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சரக்குங்களை கொண்டது இதோட ஆன்சர் பத்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சரக்கங்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் டுவெண்ட்டி எயிட் மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இந்த கொஸ்டின் பண்ண நிறைய எக்ஸாமில் கேட்டுருக்காங்க மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் கவிமணி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மருமக்கள் வழி மான்மியம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் நீதி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது இந்த நீதி நெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் நூத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீதி நெறி விளக்கம் கடவுள் வாழ்த்து உட்பட நூத்தி ரெண்டு வெண்பாக்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இந்த கேட்கலாம் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு திருவி கா ஆப்ஷன் டி தான் கேட்டு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட்டி ஒன் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும் ஒரு ஆன்சர் வேற்றுமை ஆப்ஷன் டி தான் கரெக்டு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி டூ எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்டுக்கோங்க எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது இதோட ஆன்சர் பிலி ஆப்ஷன் சி தான் கரெக்டு எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி த்ரீ உடநிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும் இந்த கொஸ்டின் பாருங்கள் என்னக்கிறாங்க உடல்நிகழ்ச்சி பொருளில் எந்த வேற்றுமை வரும் அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு உடநிகழ்ச்சி பொருளில் மூன்றாம் வேற்றுமை வரும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி ஃபோர் முற்றுபெறாமல்ஜின் இருக்கும் சொல் டேஸ் எனப்படும் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா என்ன கேட்குறாங்க முற்று பெறாமல் எஞ்சின் இருக்கும் சொல் டேஸ் எனப்படும் இதோட ஆன்சர் எச்எம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முற்று பெறாமல் எஞ்சின் இருக்கும் சொல் எச்எம் எனப்படும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி ஃபைவ் குறிப்பு வினையச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது இந்த கொஷின் பார்த்திங்கன்னா என்ன கேட்டுருக்காங்க குறிப்பு வினையச்சம் கீழே கொடுத்துருக்கனால ஆப்ஷனில் எதை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னு கேட்குறாங்க காலத்தை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி சிக்ஸ் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஒரு ஆன்சர் நலம் ப்ளஸ் எல்லாம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா நலம் ப்ளஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி செவன் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஸ் இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாம்பிள் கேட்கலாம் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க ஆன்சர் மூன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி எயிட் இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதோட ஆன்சர் இவை பிளஸ் உண்டார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இவை உண்டார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட்டி நைன் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ் இதோட ஆன்சர் நடுவு நிலைமை ஆப்ஷன் சி தான் கரெக்டு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்குறாங்கன்னு எக்ஸாம்ல கேட்கலாம் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்குறாங்க இது ஒரு ஆன்சர் கல்லாதவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி ஒன் மாடு வயலில் புள்ளே மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று டேஸ் இந்த கொஸ்டின் பார்த்து நினைக்கிறாங்க ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க அதாவது மாடு வயலில் புள்ளே மேய்ந்தது இதில் எது வினைமுற்று அப்படின்னு கேட்குறாங்க வினைமுற்றுனால் முடிந்து போனதை கூறுவது தான் வினைமுற்று இதோட ஆன்சர் மேய்ந்தது ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி டூ பின் வருணவற்றுள் இறந்த கால வினைமுற்று டேஸ் பின் வருணவற்றுள் கால வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் படித்தான் ஆப்ஷன் தான் கரெக்டு இறந்த கால வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆப்ஷனில் படித்தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி த்ரீ பின் வருணவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் டேஸ் இந்த கொஸ்டின் நாலு ஆப்ஷனில் எது ஏவல் வினைமுற்று சொல் அப்படின்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஓடு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏவல் விளிமற்ற சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆப்ஷனில் ஓடு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபோர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுந்தரர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் தேவாரம் என்ற நூலினை தொகுத்தவர் யார் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கலாம் தேவாரம் என்ற நூலினை தொகுத்தவர் யார்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் நம்பி ஆண்டார் நம்பி ஆப்ஷன் பி தான் கரெக்டு தேவாரம் என்ற நூலினை தொகுத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி சிக்ஸ் கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது இந்த கொஸ்டின் பார்க்க என்ன கேட்குறாங்க எத்தனை பாடல்களை கொண்டது இதோட ஆன்சர் நூற்றி ஐம்பது ஆப்ஷன் சி தான் கரெக்டு கலித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி செவன் நெய்தர்களி பாடலை இயற்றியவர் யார் நெய்தர் நெய்தர்களி பாடலை இயற்றியவர் யார் இதோட ஆன்சர் நல்லந்துவனார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு களி பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்ட்டி எயிட் நோன்றல் என்ற சொல்லின் பொருள் என்ன நோன்றல் என்ற சொல்லின் பொருள் என்ன இதோட ஆன்சர் பொருத்தல் ஆப்ஷன் தான் கரெக்டு நோன்றல் என்ற சொல்லின் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி நைன் குணச்சித்திரங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார் இந்த கொஸ்டின் பார்த்து என்னக்கிறானு குணச்சித்திரங்கள் என்னும் நூலை எழுதியவர் யார்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் ஆப்ஷன் செய்தாங்கிறது குணச்சித்திரங்கள் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்டி குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் யார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் யார் இதோட ஆன்சர் கவிமணி ஆப்ஷன் செய்தாங்கிறது குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள ஐம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்ட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ